பேபி டிரைவர் ஹீரோ பேர் பேபி. அவர் வந்து பார்ஷியலி டெஃப், சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. 24/7 மியூசிக் கேட்டே இருப்பாரு. டெஃப் அண்ட் டம்பான ஒரு தந்தையால் வளர்க்கப்படுறாரு. ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு சிண்டிகேட் கேங் இருக்கும், கிரைம் பண்ணிட்டு இருக்கும். அந்த கேங்குக்கு ஒரு கெட்டவே டிரைவர் இவர். ஃபர்ஸ்ட் கிரெடிட் எட்கர் ரைட். என்ன மாதிரி ஒரு டோன், ஒரு ஸ்டைலிஷான டோன் இந்த படத்துக்கு செட் பண்ணியிருக்காரு. ஐ வாஸ் ஜஸ்ட் அமேஸ்ட். ஹெவிலி வந்து மியூசிக் வந்து அந்த படத்தில் உள்ள நுழைச்சிருப்பாரு. ஏன்னா ஆக்ஷன் படத்தில் ஒன்லி இந்த ஆக்ஷன் சண்டை கார் சேஸ் பறக்கிறது பேக்ரவுண்ட் இதுதானே கேட்டிருக்கோம். ஆக்ஷன் சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும் ஹெவியாக, இங்கே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போயிருக்கோம். சாய்ஸ் ஆஃப் மியூசிக் அமேசிங். லாங் ஷார்ட்ஸ், சில ஷார்ட்ஸ்லாம் ஹீரோ இங்கேருந்து போய் காஃபி வாங்கிட்டு வந்து மூணு நாலு பேருக்கு டெலிவரி பண்ணுவார். அதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது நம்ம அப்படியே கூட ஹீரோ கூட பயணம் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஹீரோ வந்து அவர் யார் கூட எல்லாம் பேசுகிறாரோ, கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரோ, அவங்க கான்வர்சேஷனில் உள்ள ஒரு சில வார்த்தைகளை எடுத்துகிட்டு இவர் மியூசிக் போட்டு ஒரு ஆப் மாதிரி போட்டு பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் செம்ம யூனிக்காக இருந்தது. ஒவ்வொரு சீனையும் எட்கர் வந்து அப்படியே கொரியோகிராஃப் பண்ணியிருந்தது. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், பார்த்தேன் இந்த ஸ்டோரிலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நம்ம மைண்டில் போட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அவர். ப்ளஸ் ஒரு சீன் எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணுவாங்களாம், ப்ராப்பராக ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் செட்டுக்கு போவாங்களாம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப ப்ராப்பராக இருந்தால் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை இருக்காது. இல்லை அவ்வளோ பர்ஃபெக்ட் என்னன்னா, ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு லேயர் இருக்கும், பேக்ராப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு டெப்த் இருக்கும். அதுக்கெலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் வந்தது. ரொம்ப கூல் ரீசன்ட் கேட்ஜெட்ஸ்லாம் காமிக்காமல் பழைய கேசட்டு ஐபாட் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஐஃபோன்லேயே ஒரு ப்ளூடூத்லேயே நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது, ஒரு கால் எஸ்எம்எஸ் வரும்போது பிரேக் ஆகும். அந்த பாட்டு கேட்குற அந்த ஒரு மூடே வந்து வென் யூஆர் க்ரூவிங், அது வந்து ஒரு ஸ்பாயில்ஸ் போட் மாதிரி இருக்கும். அதனால ஐபாட் வந்து அது டெடிக்கேட்டட் டிவைஸ், மியூசிக் கேட்கறதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டட் டிவைஸ். ஸோ அதில் எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ தாட் ப்ராசஸ், அவரோட அட்டென்ஷன் டு டீட்டெயிலு, குவாலிட்டி, ஒரு யூனிக்னஸ்ஸு ஃபில்ம் மேக்கிங்கில் ப்ரில்லியன்ட். ஆன்சல் இவர் ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், தையல் மாதிரி இருக்கார். இவர் எப்படி ஒத்து வருவார்னு பார்த்தா செம்மையாக முடிந்தார்களா. எனக்கு இந்த ஆன்சல் ஹீரோ ஒரு சீனில் என்னென்னா, ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டே இருப்பார். அவர் எந்த சீனில் இருந்தாலும் பாட்டு கேட்டே இருக்கிறது தான் படம் ஃபுல்லாக அவரோட வேலை. ஈவன் இவங்க ஹீஸ்ட்டுக்கெலாம் போவாங்க, உள்ளே போய் திருட போயிருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவாங்க, அப்போ கூட ஒரு பாட்டை போட்டு கேட்டே தான் ஓட்டிகிட்டு இருப்பார். ஹை ஆக்டேன் சீன்ஸ் போயிட்டுருக்கோம், அதில் கூட பாட்டை கேட்டு தான் ஓட்டிட்டு இருப்பார். ஸோ ஆன்சல் வந்து ஒரு சீனில் அந்த மாதிரி ஒரு ஹீஸ்ட் இவங்க பிளான் பண்ணும்போது இவரோட அட்டென்ஷன் அங்கே இருக்காதுன்னு நினச்சிட்டு கூட உட்காந்துருக்கவங்களாம் அவரை டீஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு அதை எடுத்து விட்டு அந்த லிப் ரீடிங்கை மட்டும் அவர் பார்த்ததை மட்டும் வச்சுட்டு அவர் அப்படியே திரும்பி சொல்லுவார். அந்தளவுக்கு அப்படி கண்டென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த சீன் நல்லாயிருக்கும். ஜேமி ஃபாக்ஸ் 2-3 மாஸ் சீன் இருக்கும், டைலாக்ஸ்லேயே வச்சு அப்படியே ஒரு விசில் அடிக்கிற மாதிரி வேலை பண்ணுவார். கெவின் ஸ்பேசி அவரோட யூஷுவல் கிளிஷே தான், எக்ஸ்பிரஷனே இல்லாமல் வெறும் வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டு அப்படியே அந்த சீனுக்குள்ளே உள்ள வந்துட்டாருன்னா அவரோட கமாண்டு தான் இருக்கும். ஜான் ஆம அப்பா செம்ம சாமிங்கான ஒரு ஸ்க்ரீன் பர்சன்ஸ் ஜான் ஆம. ஆக்ஷன் சீக்வன்ஸு இந்த படத்துக்கு செம, சும்மா பின்னாடி போய் கார் துரத்துறதுன்னு நமக்கு தெரியும். இது அப்படியே கண்டினியூஸாக போய் கார் இங்கிட்டு வளைஞ்சு கார் டேர்னிங் எடுக்கும்போது பிரேக் அடிக்கும்போது அதுக்கு எப்படி க்ரூவ் ஆகி வருது அப்படின்னு மியூசிக் மாதிரியே இருக்கும். அந்த கார் சேசிங் சீக்வன்ஸ் கூட காஸ்ட்யூம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கலர் கோட் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆன்சல் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரே ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும் அவரோட கோடு, ஜேமி ஃபாக்ஸ் ரெட்டு, கெவின் ஸ்பேசி ஒரு பர்பிள் யூனோ க்ரீன் அந்த மாதிரி கலரு, ஜானம் வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக்கிஷ்ஷு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கலர் கோட் செட் பண்ணியிருந்தாங்க. காஸ்ட்யூம் டிசைனிங் வந்து அமேசிங். ஃபாண்ட் டிசைனிங் எழுந்து போடும்போது இனிஷியல் சீனில் இருக்கட்டும், படம் ஃபுல்லாக வர ஃபாண்ட் டிசைனிங் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஒரு டாப் 5 எடிட்டிங் எக்ஸலன்ஸ் மூவி அப்படின்னா இந்த மூவியை சொல்லலாம். அவ்வளோ கிளாசிக்கான ஒரு எடிட்டிங்கு. என்ன பெட்டராக இருந்துக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். சில சீன்ஸ் வந்து ரொம்ப கிளிஷாவாக இருக்கும், அது ஓகே, அதெல்லாம் மன்னிச்சிடலாம். லவ் போர்ஷன் வந்து நல்லா இருந்தது இந்த படத்தில், பட் எனக்கு என்னமோ அதில் ஒன்று டெப்த் இருந்தால் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு. அது என்னமோ ஜஸ்ட் அப்படியே உடனே பார்த்தாங்க, அவங்க உடனே காதல் வயப்பட்டாங்க, அந்த லவ் உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் டெப்த் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய செக்ஸ் நியூடிட்டி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜஸ்ட் ட்ரை தட் அவுட். தேங்க்யூ.